ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஷாஃப்ஃபோ நம்மளுக்கு பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு தமிழக பள்ளி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு கோரிக்கையாக வந்து சுற்றுரிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஷாப் ஃபோன் சாலையில் பண்ணாம பண்ணாமல் இருக்குங்க மறக்காமல் சஸ்பீ பண்ணிக்கோங்க கோட் இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போட வீடியோ நோட்டீஸ் தான் வந்துடும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் மந்த் ரீஓப்பனிங் பண்ணாமல் இருக்குது ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேலே நீங்கள் வந்து ரீஓப்பனிங் பண்ணுற ஐடியா இருந்தால் பொங்கலுக்கு மேலே ரீஓப்பனிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சரி இவங்க சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு மேலே ரீஓப்பனிங் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்க இல்லை இது முதல் ஒரு வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பாடத்திட்டங்களை குறிப்பை பற்றியும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி தெளிவான ஒரு சுற்றறிக்கையை ரிலீஸ் பண்ண வேணும் தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த ரெண்டு கோரிக்கைலாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் டென் மந்த்தாக நிறையா வந்து கன்ஃபியூஸ் போயிட்டு இருக்குது எக்ஸாம் இருக்கா இல்லையா பாடத்திட்ட குறைப்பாங்களோ குறைக்க மாட்டாங்களான்னு சொல்லி போய்ட்டு இருக்குது இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே இது ஒரு தெளிவான முடிவுனுக்காக தான் தமிழக பள்ளிக் கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இந்த டிசம்பர் ஹெண்டுக்குள்ளே எல்லாமே ஒரு தெளிவான முடிவு தெரிஞ்சிடும் ஆனால் ஸ்கூல் ரீஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா வந்து பொங்கலுக்கு மேலே ரீஓப்பனிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஹாப்பியாக இருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு மறக்காமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ